My dear friends, இதற்கு முன்னாடி உள்ள வீடியோல பார்த்தட் 5th sum அந்த 4th sumல 5th sumல ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தது நீங்க பாத்துருங்க அதாவது ஆல்பா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா னு போட பதிலாட்ட ஆல்பா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா அப்படி போட்டுருக்குது அந்த இதில் அதில் மைனஸை சேஞ்ச் பண்ணிடணும் அதே கணக்கை நான் சேஞ்ச் பண்ணி திருப்பி செய்திருக்கிறேன் வேற ஒரு மெத்தடில் பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ ப்ளஸ் 1/2 ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1/2 வரும் ஸோ கிவன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா நவ் டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் You know there is a formula alpha plus beta the whole square minus 4 alpha beta is equal to alpha beta the whole square. Okay. So instead of this, we have written this. இப்போ நமக்கு தெரியும் alpha plus beta னா என்ன alpha beta னா என்ன அப்படின்னு தெரியும் So what is alpha plus beta? A plus 1/2. Alpha beta னா A minus 1/2. So we substitute all these things and simplifying, you are getting A plus 2. Okay. So there is a problem. So next problem பாருங்க இது நான் வந்து ஃபுல்லாக கணக்கு எடுக்க மாட்டேன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி சிகல் ஜீரோ ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் மாற்று குறியீடு இப்போ ஒரு மூலம் மற்றொரு குறியீட்டின் மாற்று குறியீடுனா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா இசிக்வல் டு மைனஸ் பீட்டா அல்லது பீட்டா இசிக்வல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு வரும் பாருங்கள் ஒன் இஸ் த நெகட்டிவ் ஆஃப் த அதர் ஓகே ஸோ திஸ் இஸ் அண்ட் ஒன் இஸ் த த்ரைஸ் ஆஃப் த அதர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 பீட்டா போடலாம் அல்லது பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா போடலாம் ஒன் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/பீட்டா அல்லது பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/ஆல்ஃபா அப்படின்னு போடலாம் ஸோ யூ கன்சிடர் திஸ் ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் ஆல்ஃபா அண்டு மைனஸ் பீட்டா ஸோ அதை வச்சு நம்ம கணக்கு செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சும்மா செய்து காணிக்கிறேன் ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா வச்சுக்க ஒரு ஈக்குவேஷன் ஆல்ஃபா இன்னொரு ஈக்குவேஷன் ஒரு ரூட்டு ஆல்ஃபா இன்னொரு ரூட்டு மைனஸ் ஆல்ஃபா ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா வரும் ஜீரோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா இன்ட்ரு ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஓகே ஸோ ஈக்குவேஷன் போடும்பொழுது மைனஸ் பாருங்கள் இது ஜீரோ ஓகே ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்னது சம் ஆஃப் த ரூட்ஸு இந்த ஈக்குவேஷனில் மைனஸ் பி பை ஏ இசிக்குவல் டு ஜீரோ தேர்ஃபார் பி இசிக்குவல் டு ஜீரோ ஓகே அடுத்தது சி பை ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஓகே ஸோ சி பை ஏ இசிக்குவல் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து இது பி இசிக்குவல் ஜீரோ ஸோ இதோட முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் அடுத்தது ஆல்ஃபா அண்ட் த்ரீ ஆல்ஃபா ஸோ மைனஸ் பி பை ஏ அப்படின்னா மைனஸ் பி பை ஏ அப்படின்னா ஃபோர் ஆல்ஃபா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபோர் ஆல்ஃபா தெர் இஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஃபோர் ஏ ப்ராடக்ட் த்ரீ ஆல்ஃபா ஸ்கொயர் த்ரீ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ சி பை ஏ தர் இஸ் த்ரீ இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் வாட் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பி பை ஃபோர் ஏ த ஹோல் ஸ்கொயர் தர் இஸ் சி பை ஏ ஓகே ஸோ சி பை ஏக்கு இது த்ரீ இன்ட்டு பி ஸ்கொயர் பை சிக்ஸ்டீன் ஏ ஸ்கொயர் விடுவோம் ஓகே ஸோ இதில் வந்து நீங்கள் ரெண்டு ஈக்வேட் பண்ணியாச்சுன்னா யூ வில் கெட் த வேல்யூ த்ரீ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஏசி வரும் சிம்பிளை பண்ணும் போது சரியா அது மாதிரி ரூட்ஸ் வந்து 1/ஆல்ஃபாவும் ஆல்ஃபானும் எடுத்துக்க ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா சி பை ஏ சி பை ஏ சிக்வல் டு 1 ஸோ சி பை ஏ சிக்வல் ஒன்னா சி சிக்வல் என்னது ஏ ஸோ சி சிக்வல் டு ஏ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் செவன்த் சம் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஎஃப் ப்ளஸ் எஃப் இஸ் ஈக்குவல் ஜீரோ
ஆகிய சமன்பாடுகளுக்கு ஒரு பொதுவான மூலம் உள்ளது. மேலும் இரண்டாம் சமன்பாட்டின் சமான மூலங்கள் உண்டு எனில் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 × b + f என நிறுவுக. அதாவது இதுக்கும் இதுக்கும் பொதுவான ஒரு ரூட் இருக்குது. த ஈக்குவேஷன் ஹேஸ் திஸ் அண்ட் திஸ் ஹேவ் ஒன் ரூட் இன் காமன். ஸோ லெட்டஸ் கன்சிடர் ஆல்ஃபா இஸ் த காமன் ரூட். அப்படின்னா நினைச்சிடும், இதுலேயும் ஆல்ஃபா போடுறேன் எக்ஸு போல, இதுலேயும் ஆல்ஃபா போடுறேன் எக்ஸு போல, இதில் ஆல்ஃபா போட்டாச்சுன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகே, இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன பாருங்க, சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை ஒன் வரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ பை ஒன் வரும் ஏ. ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சி பை ஏ, அதாவது பி பை ஆல்ஃபா. ஸோ பி பை ஆல்ஃபா இருக்கட்டும். ஸோ பீட்டா இது இவ்வளோ இது இருக்கட்டும். இப்போ நமக்கு வந்து வி கன்சிடர் திஸ் அஸ் ஒன். இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் அதுலேயும் நம்ம என்ன செய்யலாம், அங்கேயும் ஆல்ஃபா ஒரு காமனாக இருக்குது, பட் இங்கே ரெண்டும் சேம், ஆல்ஃபாவும் ஆல்ஃபா தான், பீட்டாவும் ஆல்ஃபா தான். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு போட்டால் என்ன வரும், ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா தட் இஸ் 2 ஆல்ஃபா. ஆல்ஃபா இன்ட்ரு பீட்டா அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்ரு ஆல்ஃபா தட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் 1. ஓகே, ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஈ வரும். ஓகே, தட் இஸ் 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஈ. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஈ பை 2 வரும். அடுத்தது ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் பி எந்த கணக்கில் எஃப் பை 1 வரும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப். ஓகே, இப்போ ஆல்ஃபார்னா ஆல்ஃபா ஸ்கொயர்னா எஃப்னு தெரியும், ஆல்ஃபானா இ பை 2 தெரியும். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணாச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் த ரிசல்ட் ஏஇ இஸ் ஈக்குவல் டு 2 × b + f. ஓகே, ஸோ நீங்கள் தான் எழுதி எழுதி பார்க்கணும், ரொம்ப டீட்டெயிலில் நான் சொல்லி தரல. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், 8th ப்ராப்ளம். தெர் ஆர் 3 ஈக்குவேஷன்ஸ், ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒன்றே ஒன்று சொல்லித்தரேன், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x + 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ வாட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, பி இஸ் ஈக்குவல் டு 3, சி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடி, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நைன் மைனஸ் 4 × a - 1 c1 தட் இஸ் 9 - - +4 தட் இஸ் 13, இட் இஸ் கிரேட்டர் தேன் 0. 13 இஸ் கிரேட்டர் தேன் 0, தேர் ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ஆர் ஈக்குவல். இப்போ இதில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வருது, கிரேட்டர் தேன் 3 0 வருது, தேர் ஃபோர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். இதுலேயும் கிரேட்டர் தேன் தான் வருது, ஸோ ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஓகே, ஸோ சப்போஸ் இட் இஸ் நெகட்டிவ் வந்துனா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் வரும், லெஸ் தேன் வரும், இட் இஸ் இமேஜினரின்னு வரும். ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஈக்குவேஷன் வரைபடம் வரையாமல் எக்ஸ் அச்சை வெட்டுமா என காண்க. வித்தவுட் ஸ்கெச்சிங் த கிராஃப் ஃபைண்ட் வெதர் த கிராஃப் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வில் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ். நம்ம முதலே பார்த்தோம், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0 வந்துன்னா 2 places வெட்டோம், ஈக்குவல் டு 0 வந்துன்னா 1 place வெட்டோம், லெஸ் தென் 0 வருதுன்னா நோ இமேஜினரி 1 place வெட்டாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac எடுங்க, ஸோ இட் இஸ் ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 1 - 4 × a ஒன்று தான், சியும் ஒன்று தான், c2 இல்லையா, 1 × 2 தட் இஸ் 1 - 8 தட் இஸ் -7. ஸோ இட் இஸ் லெஸ் தேன் 0. ஸோ இது வந்து 1 place வெட்டார், நோ பிளேஸ் வில். ஓகே, 1 placeலையும் அது வெட்டாது, பரவலா வில் நெவர் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ்.
அவருக்கு விட்டாங்க. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஈஸ் போடுங்க, பிக்கு பதிலாக மைனஸ் த்ரீ இருக்குது. ஸோ மைனஸ் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்ரு ஒன் இன்ட்ரு மைனஸ் ஒன் நைன் ப்ளஸ் ஃபோர் தட் இஸ் தேர்ட்டீன். ஸோ இட் இஸ் கிரேட்டர் தன் ஜீரோ. தேர்ஃபோர் டூ பிளேசஸில் வெட்டோம். டூ பிளேசஸில் வெட்டுறதுனால நமக்கு டூ சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த கெட் ட்ரூ வேல்யூஸ். இதுக்கு நீங்கள் வந்து ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஹோல் டிவைட் பை டூ ஏ இப்படி போட்டு சால்வ் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். இந்த ஆன்சர் வரும். இந்த இதில் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் போட்டிருக்கு. நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஹோல் டிவைட் பை டூ ஏ போட்டு செய்யுங்க, ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், இதில் வந்து மைனஸ் பி ஸ்கொயர் சிக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்ரு ஒன் இன்ட்டு நைன் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இசிக்கு செய்யணும். ஸோ ஒரே ஒரு பிளேஸில் வெட்டோம். ஸோ இதுக்கும் நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினச்சணும். ப்ராடக்ட் இஸ் நைன் சம் இஸ் சிக்ஸ் ப்ராடக்ட் இஸ் நைன் சம் இஸ் சிக்ஸ் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடு. டென்த் ஸ்டாண்டர்டில் உள்ளதான் எல்லாம். ப்ராடக்ட் இஸ் நைன் சம் இஸ் சிக்ஸ் அபவ் த்ரீ அண்டு த்ரீ. ஸோ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அண்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ போட்டிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ மைனஸ் த்ரீ கமா ஜீரோ ஆன்சர். ஓகே, இது செய்து பாருங்க. எல்லாம் டென்த் ஸ்டாண்டர்டில் உள்ளது. இப்போ டென்த் சம் பாருங்கள், நீங்கள் வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு படிச்சிருக்கீங்க. ஒரு வேளை உங்களுக்கு மறந்துருக்கோம், நான் சொல்லித்தரேன், அதை பார்த்துங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். திஸ் ஈஸ் ரிட்டர்ன் அஸ் டூ இன்ட்டு ஃபைவ் பை டூ எக்ஸ். டூ டூ கேன்சல் பண்ணாச்சுன்னா ஃபைவ் எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் ஃபோர். ஓகே, இப்போ இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது ஃபைவ் பை டூ இருக்குது. ஸோ திஸ் ஃபைவ் பை டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பண்ணணும், ஃபைவ் பை டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பண்ணணும். சரியா? அப்போ இப்போ வந்து இவ்வளோத்தையும் பாருங்கள், திஸ் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஓகே பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபோர் இங்கே வந்துருக்கு. அப்போ இவ்வளோத்தையும் போட்டால் என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை சிம்பிளை பண்ணாச்சுன்னா நைன் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ நைன் பை டூ கேன் பி ரிட்டர்ன் அஸ் த்ரீ பை டூ த ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன எழுதியாச்சு, வர்க்கங்களின் கூடுதலாக எழுதியாச்சு, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். ஓகே, அதுவும் இதுதான் ப்ராப்ளம். இது வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் படிக்கிறீங்க, டுவெல்த் ஸ்டாண்டர்டில் சில கணக்குகளில் இது வரும், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸாக எழுதுறதுக்கு. அதனால் கொஞ்சம் நல்லா கவனமாக படிச்சுருங்க. ஓகே, தேங்க்யூ.